அதானியிடம் எழுந்த குற்றச்சாட்டு. கைது செய்ய கோரி எதிர்கட்சிகள் போராட்டம். தொடர்ந்து 5வது நாளாக முடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டம். அமெரிக்க அதிபரான ஜோ பைடமின் மோடியின் மேல் உள்ள கோபத்தால் செய்த செயலா? அதானி செய்த குற்றம் என்ன? அதற்கு நாடாளுமன்றம் முடங்க என்ன காரணம்? முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி தங்கள் நாட்டு முதலீட்டாளர்களை ஏமாற்றியுள்ளதாகவும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் அமெரிக்கா குற்றச்சாட்டு வைத்துள்ளது. இது தொழில்துறையில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. துறைமுகங்கள், விமான நிலையங்கள், நிலக்கரி, மின் உற்பத்தி, ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார் அதானி குழும நிறுவன தலைவர் கௌதம் அதானி. 62 வயதான அவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். தற்பொழுது இந்தியா பணக்காரர்கள் பட்டியலில் 2 இடத்தில் உள்ளார். உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராகவும் திகழ்கிறார். அவர் மீது அமெரிக்கா செக்யூரிட்டி கவுன்சில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அமெரிக்காவில் சூரிய சக்தி திட்டத்தில் முதலீட்டாளர்களை ஏமாற்றியுள்ளதாகவும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் கௌதம் அதானி மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டுள்ளன. அதானி, அவரது உறவினர் சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேர் சுமார் 265 மில்லியன் டாலர்களை லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு வழங்க ஒப்புக்கொண்டதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 20 $2 பில்லியன் டாலர் லாபம் ஈட்டும் ஒப்பந்தத்தை அவர்கள் பெற முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது இந்திய மதிப்பில் சுமார் 2,000 கோடி ஆகும். இந்த குற்றச்சாட்டை அடுத்து நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்தது. இந்த திட்டத்தில் கடந்த 5 பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்த வால் ஸ்ட்ரீட் அமெரிக்க பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை அதானி குழுமம் ஏமாற்றி உள்ளது என ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை அடுத்து அதானி கிரீன் எனர்ஜி பத்திரங்கள் மூலம் சுமார் 600 மில்லியன் டாலர்களை திரட்டும் திட்டத்தை ரத்து செய்தது. இதை அமெரிக்காவில் இருந்து கிடைத்த தகவல் உறுதி செய்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து அதானி குழுமம் எந்தவித விளக்கத்தையும் இதுவரை தரவில்லை. இதன் எதிரொலியாக இந்தியாவில் வியாழக்கிழமை காலை பங்கு வர்த்தகம் தொடங்கியதும் அதானி குழும பங்குகள் சுமார் 20% சரிவை எதிர்கொண்டது. ஆசிய அளவில் அந்த நிறுவன பங்குகள் சரிவை கண்டுள்ளது. அதானி குழுமம் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கியதாக எழுந்த புகார் குறித்து விரிவான விவாதம் கோரி பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்றத்தின் 2 அவை நடவடிக்கைகளும் நாள் முழுவதும் பாதிக்கப்பட்டன. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் 1 இடைவெளிக்கு பிறகு புதன்கிழமை மீண்டும் தொடங்கின. அப்பொழுது இந்திய கூட்டணி கட்சிகள் சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர். அதில் அவையை ஒத்திவைத்துவிட்டு அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநில அவை சபாநாயகர்கள் இதை ஏற்க மறுத்தனர். எனவே எதிர்க்கட்சி எம்பிகள் முழக்கம் எழுப்பவே 4வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. அதானி மீது ஏற்கனவே ஹிடன்பர்க் பெரிய குற்றச்சாட்டை வைத்திருந்தது. போலியான நிறுவனங்கள் மூலம் அதானி குழுமத்தின் பங்குகளின் மதிப்பை ஏற்றி காட்டி அதனை விற்பனை செய்து 1,000 கணக்கில் பணத்தை அதானி அடித்திருக்கிறார் என்று விமர்சித்திருந்தது. அதற்கு அதானி குழுமம் மறுக்க பதிலுக்கு ஆதரவாளர்களுடன் இதே குற்றச்சாட்டு ஹிடன்பர்க் மீண்டும் வைத்தது. இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரித்து வந்தது. ஆனால் விசாரணையின் முடிவில் அதானி மீது குற்றம் இல்லை என்று கூறப்பட்டுவிட்டது. சோலார் பவர் விவகாரத்தில் அவர் 2,000 கோடி வரை லஞ்சம் கொடுக்க முன்வந்திருக்கிறார் என்பதால் அமெரிக்க நீதிமன்றம் அதானியை பிடிக்க வாரண்ட் பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, நாட்டின் சிறிய சிறிய குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள், ஆனால் 1,000 கோடி கணக்கில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்ட நபர் சுதந்திரமாக வெளியில் திரிந்து கொண்டிருக்கிறார். அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த 4 இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு வருகின்றன. இதனால் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் முடக்கப்பட்டிருக்கின்றன. இன்று 5வது நாளாக இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ளனர். அதானி குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் எதிர்க்கட்சி எம்பிகள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து மக்களவை திங்கட்கிழமை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. வரும் திங்கட்கிழமை வரை நாடாளுமன்ற அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமையாவது நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறுமா என்பது அனைவரது கேள்வியாக உள்ளது. இந்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அதானியின் தனிப்பட்ட சந்திப்பு குறித்து விளக்க வேண்டும் என ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஆனால் ராமதாஸுக்கு வேறு வேலை இல்லாமல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்றும் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் முதல்வர் மு க ஸ்டாலின் பதில் அளித்தார். இதனால் கொந்தளித்த அன்புமணி, ராமதாஸை அவமானப்படுத்திய முதல்வர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று குரல்
எழுப்பியுள்ளார். பாமகவினரும் முதல்வருக்கு எதிராக போராட்டங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்ட அறிக்கையில், பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பர் அதானி மீது அமெரிக்கா நீதித்துறை ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அதானி குழும நிறுவனம் தயாரிக்கும் சூரிய சக்தி மின்சாரத்தை அதிக விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு அதிகாரிகளுக்கு 2029 கோடி வரை அதானி நிறுவனம் லஞ்சம் அளித்திருப்பதாக கூறியுள்ள குற்றச்சாட்டில் ஒடிசா, ஜம்மு காஷ்மீர், ஆந்திரா வரிசையில் தமிழ்நாடும் இடம்பெற்றுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த செய்தி வெளியான அடுத்த வினாடியே மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அதானி நிறுவனத்துடன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் எந்தவித ஒப்பந்தமும் செய்யவில்லை என்பதை அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார் என்று குறிப்பிட்டார் முத்தரசன். முதல்வர் மு க ஸ்டாலினிடம் அதானி நிறுவனம் தொடர்பாக வினா எழுப்பப்பட்டது. இதற்கு முதல்வர் அது பற்றி ஏற்கனவே துறையின் சார்பாக அறிக்கை வெளியிட்டு தெளிவுபடுத்தியுள்ளார் என்று பொறுப்பாக பதில் அளித்தார் என்று சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து பாமக நிறுவனரின் அறிக்கையை மேற்கோள் காட்டி முதல்வரை ஆத்திரமூட்டும் நோக்கில் கேள்வி எழுப்பப்பட்டதாகவும், இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அவர் தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி அதற்கெல்லாம் பதில் இல்லை என்று கூறியுள்ளார் என்றும் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்த நிகழ்வை பயன்படுத்தி பாமக, பாஜக பரிவாரங்கள் ஒரே குரலில் முழங்கி அதானி மீதான குற்றச்சாட்டுகளை மூடி மறைத்தது. மக்களின் கவனத்தை திசை திருப்பும் மலிவான செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்க நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பிக்கவில்லை. நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்கவும் முன்வரவில்லை. மாநில அரசை புறத்தள்ளி அதிகார வர்க்கத்துடன் தொடர்பு கொண்டுள்ள அதானி நிறுவனங்களின் மோசடி குறித்தும் பேசவில்லை. இவை அனைத்தையும் மக்கள் கவனத்திற்கு வராமல் தடுக்க பாஜகவும் பாமகவும் படாத பாடுபடுகின்றனர். முதல்வரை மையப்படுத்தி லாவணி நடத்தி வரும் பாமக பாஜக பரிவாரங்களின் நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது என்று பதிலடி கொடுத்துள்ளார். நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு பின்பு இந்த குற்றச்சாட்டானது அதானி மீது எழுந்துள்ளது. ஜியோ பிடன் கட்சி நடந்து முடிந்த தேர்தலில் தோல்வியை தழுவியது. இதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுவது மோடியின் பேச்சால் அமெரிக்காவால் இந்தியர்கள் டிரம்புக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆகையால் ஜியோ பிடன் கட்சி தோல்வியை தழுவ ஒரு காரணமாக அமைந்தது. இந்த கோபத்தையும் கடந்த காலத்தில் அமெரிக்காவிற்கு எந்தவித முன்மொழிக்கும் மோடி அவர்கள் செவி சாய்க்கவில்லை என்ற கோபத்திலும் மோடியை பழித்தீர்க்கும் வண்ணமாக இந்திய தொழிலதிபர் மற்றும் மோசடியுடன் நெருக்கமாக உள்ள அதானி மீது இந்த குற்றச்சாட்டை எழுப்பியதாக பாஜகவை சேர்ந்தவர்களும் மற்ற ஆதரவாளர்களும் தெரிவிக்கின்றனர். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.